Good morning students, all welcome to social class. We are seeing lesson 5. Now we are going to see the book works for lesson 5, keeping safe. Here are a few traffic signals that you could have been seen while traveling. Write the meanings for each of the symbols. Write the help of your teachers or parents. இங்க signals என்ன signal பார்த்துட்டு அது என்ன நம்பர்னு சொல்லி எழுதணும். Red signal stop. Okay, traffic ல பார்த்துருக்கோம்ல அதிகமாக red green yellow இருக்கும். இங்கே red signal stop. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஹாரன் போட்டோம் அப்படின்னா நோ ஹாரன் சிக்னல். எதுக்குன்னா ஹாஸ்பிட்டல் ஜோன் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஜோன் இங்கே இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே வந்து இங்கே ஹாரன் பண்ணாதீங்க, பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. யூ டேர்ன், ஓகேவா? யூ டர்ன் டெக் யூ டர்ன், ரோட்டில் இப்படி போயிட்டு இப்படி டேர்ன் ஆகி இப்படி வர்றது, ஓகேவா? யூ டர்ன் யூ ஷேப்பில் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் ரயில் கிராசிங், ட்ரெயின் அக்ராசிங் ஏரியா, ஓகேவா? இங்கே ட்ரெயின் வந்து இருக்குது, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ட்ரெயின் ட்ராக் இருக்குது, ஓகேவா? அதனால் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங், மோஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் அவர் கேர்லெஸ்னஸ். இல்லையா, நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே நம்ம கேர்லெஸ்னஸ், ஓகே? மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போகிறது, கெஸ் வீட்டில் தண்ணி ஊற்றிட்டு அதை துடைக்காம தான் நம்ம கீழே விளையாடுறது, இந்த மாதிரி நம்ம நைஃப் வச்சு யூஸ் பண்ணி விளையாடுறது, இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வீ கேன் அவாய்ட் ஸ்லிப்பிங் அண்ட் ஃபாலோயிங் பை கீப்பிங் த ஃப்ளோர். நம்ம கீழே விழாமல் எப்படி தடுக்கலாம்னா, க்ளீன் அண்ட் ட்ரை, தரை என்ன பண்ணணும், எப்பயுமே க்ளீனாக வச்சுருக்கணும், ட்ரையாக வச்சுருக்கணும். க்ளீனானா பொருள் எதுவும் அந்த டாய்ஸ் போல் விளையாடிட்டு அங்கேயே வச்சுருவோம் இல்லையா, அப்போ நம்ம வழுக்கி விட்டுரும் அந்த டாய் மேலே நம்ம கால் வச்சோம்னா. அப்போ அந்த ஸ்பே விளையாடி முடிச்சுட்டு அந்த திங்ஸ்லாம் கொண்டு போய் நம்ம பேக் பிளேஸில் வச்சிடணும், ஓகேவா? அப்போ க்ளீனாக இருக்கணும், ட்ரை காயையும் வச்சுருக்கணும் தரையை. டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ் இன் ஸ்கூல் வி ஷுட் ஃபார்ம் ஏ க்யூ. சொன்னோம் இல்லையா, நம்ம இப்போ ஸ்டெப்ஸில் இறங்கும் போதோ இல்லை கீழே இறங்கி நம்ம நடக்கும் போதோ நம்ம வேகமாக ஓடிப்போய் ஒருத்தருக்கு மேலே புஷ் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாருமே கீழே விழுந்துருவோம். அப்போ ஸ்கூலில் வந்து எங்கே போனாலுமே ஃபார்ம் ஏ க்யூ, நீங்கள் லைன் ஃபார்ம் பண்ணி போனீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது, ஓகேவா? இஃப் த இன்ஜூர்டு ஏரியா ஹேஸ் எ மைனர் கட், வாஷ் இட் வித் லீக்வாம் வாட்டர். சொன்னாலே அப்போ அடிபட்ட இடத்துல ஃபஸ்ட்டு வந்து லீக்வாம் வாட்டர், வெதுதுப்பான தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட் வி ஷுட் லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் எய்ட் டு ஹேண்டில் எமர்ஜென்சிஸ். ஏன் நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா, எமர்ஜென்சி, ஓகே, எமர்ஜென்சியாக இருக்கும் போது யாருக்கா நம்ம டக்குன்னு அடிபடும் போது நம்ம இதை அந்த ஃபஸ்ட் எய்ட் தெரிஞ்சுனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மோஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் அவர் கேர்லெஸ்னஸ். ட்ரூ, ஆமாம், நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட் வென் யூ பிரேக் ஏ கிளாஸ் ஐட்டம் கிளியர் இட் இமிடியட்லி. சொல்லிருக்கேன், ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து கீழே விழுந்து உடஞ்சிச்சு, இல்லை மிரர் கீழே விழுந்துச்சு, ஏதாவது இல்லை பவுல் கீழே போட்டு உடச்சிட்டிங்கன்னா உடனே பெரியவங்ககிட்ட சொல்லி அந்த இடத்த விட கிளியர் பண்ணணும். நீங்கள் கிளியர் பண்ணக்கூட, ஓகேவா? அந்த இப்படி இப்படி ப்ரோக்கன் பீசஸ்லாம் உங்கள் கையில் கீழும், அதனால் அடல்ட்ட சொல்லி அதை க்ளீன் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட் கிராஸ் த ரோடு வேறவர் யூ நீட் டு, ஓகேவா? நம்ம எங்கே வேணால் ரோடை க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸ், ஓகேவா? ஜீப்ரா கிராசிங் இல்லை பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் மட்டும்தான் நம்ம க்ராஸ் பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட் டு நாட் ரன் ஆன் த ஸ்டேர் கேஸ். ட்ரூ, ஓகேவா? படிக்கட்டில் ஓடி வந்தோம்னா கீழே விழுந்துருவோம், ஆனால் ஓடி வரக்கூடாது. டு நாட் ரன். வி ஷுட் அவாய்ட் க்ரௌடிங் அரவுண்ட் எ சிக் பர்சன். ட்ரூ, ஓகேவா? நம்ம ரக உடம்பு இல்லாமல் ஃபஸ்ட்டு போய் சுற்றி அவங்களை நின்றுட்டு கூட்ட மட்டோம்னா அவங்களாம் ப்ரீத் பண்ண முடியாது, ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு அவங்களை சுற்றி நிற்காத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த பேசிக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் எய்ட். ட்ரூ, ஓகேவா? பேசிக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் எய்ட் தெரிஞ்சுன்னா எப்போ நம்ம மனசில் யாராவது ஹெல்ப் பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கிளாஸ் ஒர்க்கில் பார்க்கலாம், ஓகேவா? ட்ரா ஏ டிராஃபிக் சிக்னல் அண்ட் பெடஸ்ட்ரியன் கிராசிங் அண்ட் கிவ் சூட்டபிள் கலர்ஸ். ஓகே, உங்களுக்கு எங்கே இருக்கணும் டிராஃபிக் சிக்னல்ஸ் வரைஞ்சிட்டிங்க, ஓகேவா? அப்போ ஏதாவது ஒரு டிராஃபிக் சிக்னல் வரைஞ்சிட்டு நேம் எழுதிக்கோங்க. பெடஸ்ட்ரியன் கிராசிங் இங்கே வரையணும், ஓகேவா? அப்போ ஒரு ஜீப்ரா சொன்னதுக்குள்ளே ஜீப்ரா கிராசிங், பெடஸ்ட்ரியன் கிராசிங் ஒன்று, அப்போ ஒரு பிளாக் ஒரு ஒயிட், ஒரு பிளாக் ஒரு ஒயிட், அந்த மாதிரி இங்கே வரையணும். இங்கே ஒரு டிராஃபிக் சிக்னல், இங்கே ஒரு பெடஸ்ட்ரியன் கிராசிங் சிக்னல் வரையணும், ஓகேவா? நெக்ஸ்ட் டாக் டு எ டிராஃபிக் போலீஸ்மேன், ஆஸ்க் ஹிம் அபவுட் சேஃப்டி அண்ட் ஹவு பெஸ்ட் டு ப்ராக்டிஸ் இட். ரைட் யுவர் கான்வர்சேஷன் வித் இன் த பாக்ஸ் பிலோ. இது என்ன அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன்னா ரெண்டு பேர் பேசிக்கிறது. ஒரு டிராஃபிக் போலீஸ்மேன்ட்ட போய் நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்றெல்லாம் இது பண்ணிக்கலாம், ஓகேவா? நம்ம போய் இப்போ காமன் என்ன கேட்போம், சார் நாங்கள் வந்து எவ்வளோ நம்ம எப்படிலாம் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து எப்படிலாம் வந்து நம்ம என்ன ரூல்ஸாக ஒபே பண்ணணும், ஓகேவா? அப்போ எப்போ நம்ம வெளியே போனோம், லைசன்ஸ் கொண்டு போகணும் இல்லையா, இந்த மாதிரி ஹெல்மெட் கொண்டு போகணும். நெக்ஸ்ட் ஃபோன் ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் காரில் போனால் சீட் பெல்ட் போட்டுக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் கான்வர்சேஷன் அவங்ககிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்கணும், சரியா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட் எய்ட் கிட், வித் த ஹெல்ப் ஆஃப் எ டாக்டர் ப்ரிப்பேர் எ ஃபஸ்ட் எய்ட் கிட். லேர்ன் ஹவு டு கிவ் ஃபஸ்ட் எய்ட் வென் சம்மோன் இந்த கிளாஸ் கெட்ஸ் ஏ மைனர் இன்ஜுரி. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் நீங்களே எழுதி, ஃபஸ்ட் எய்ட் கிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி உங்கள் கிளாஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, என்னென்ன திங்ஸ் வைப்பீங்க, காமனாக என்ன பண்ணுறதா, ஒரு காட்டன்ஸ் வைப்பாங்க, இந்த மாதிரி பேண்டேஜ்ஸ் வைப்பாங்க, டெட்டால் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது க்ரீம்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் சார்ட் மேக்கிங்,
ஓகே அது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபயர் மைனர் கிடச்சானா என்ன ஆகும்னு சொல்லி நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ பார்ட்னர் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணுறோமே. டூ யூ ரைட் ஏ பைசைக்கிள் ஆன் த ரோட், வாட் டூ யூ டூ டு பி சேஃப். நீங்கள் அப்போ ரோட்டில் பைசைக்கிள் ஓட்டுவீங்களா, அப்போ நீங்கள் எப்படி சேஃபாக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வெஹிக்கல்ஸ் வராத ரோட்டில் ஓட்டுவோம் சரியா. இன்கேஸ் சில இந்த பைசைக்கிளுக்கே சில ஹெல்மெட்ஸ் இருக்குது, அதை வியர் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம பைசைக்கிள் வந்து அந்த மாதிரி இறக்கக்கூடாது, அடல்ட்ஸுக்கு கூட தான் ஓட்டணும், தனியாக ஓட்டக்கூடாது. வாட் யூ டூ டு பி சேஃப் இன் ஏ பஸ், பஸ்ஸில் எப்படி சேஃப்டியாக இருப்பீங்கன்னா சொல்லிருக்கேன் இல்லையா, தலையை வந்து கையை வெளியே நீட்டக்கூடாது ஓகேவா. பஸ் சென்டர்லாம் உட்காந்துக்கணும், அதுமாதிரி பஸ் நிற்கும் போது தான் இறங்கணும், ஏறணும் ஒரு இந்த பஸ்ஸில் ரன்னிங் பஸ்ஸில் ஏறக்கூடாது. டு யுவர் பேரண்ட்ஸ் வியர் ஏ ஹெல்மெட் வென் தே ரைட் ஏ டூ வீலர் ஓகேவா. பேரண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து டூ வீலர் போடும்போது ஹெல்மெட் போட்டு போகிறாங்களான்னு பாருங்கள், போடலாம் போட்டு போக சொல்லுங்கள் சரியா. அதுமாதிரி மொபைல் ஃபோன்ஸை வந்து ட்ரைவ் பண்ணும்போது அவாய்ட் பண்ணணும். டூ யுவர் பேரண்ட்ஸ் டாக் ஆன் த ஃபோன் வென் தே ட்ரைவ் சொன்னாலே மொபைல் ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஆனால் டூ யூ வியர் த சீட் பெல் வென் தே யூ ரைட் இன் ஏ கார், சொல்கிறீங்க இல்லையா, காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுவீங்கன்னா போட்டு தான் போகணும் ஓகே. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ்டே இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கோங்க, அப்போ நீங்கள் டூ வீலர் ஹெல்மெட் போட்டு போங்க, டூ வீலரில் போகும்போது மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணுங்கள், இன்கேஸ் நீங்கள் காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டு போங்க, அப்புறம் பஸ்ஸில் ஓடுற பஸ்ஸில் ஏறக்கூடாது இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு இந்த கான்வர்சேஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா. அப்போ ஹோம்வொர்க் என்னென்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் ஓகேவா, அதில் என்னென்ன திங்ஸ் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி அனுப்பணும். ஃபஸ்ட் எய்ட் கிட்னு போட்டுக்கோங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி கீழே அதில் என்னென்ன நீங்கள் திங்ஸ் வச்சுருப்பீங்க, காட்டனா பேண்டெய்டா அப்படின்னு திங்ஸ் நேம் எழுதி அனுப்புங்க. Thank you, students.